எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் சீமானுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்தினது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் சரவணும் அவ்வளோ ரசித்தோம். நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்று ஒன்றும் உண்மை, இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். எங்கிட்ட சொன்னதை அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வரமாட்டார், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல, என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார். ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்தினதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படத்தில் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் இதுவங்கள்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சகோ சமுத்திரகணி சகோ, வர முடியாத சூழலாக இருந்தது அது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலா சக்திவேல் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவண பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துலேருந்து ஞாபகம் வரும், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சரவண பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணம் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன். நானே சொல்லியிருக்கேன், எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும், ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யாராக இருக்கவங்க தான் இருக்காங்க, அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, உங்கள் கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும். அதில் இருக்கும் உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலா அக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க இப்போயாவது எந்திரிங்க. அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது நான்லாம் கிடையாது. அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நான் வருத்தப்பட்டேன் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க, அவங்க டீச்சர் அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவரை ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும், அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம். நான் வந்து வழி அனுப்ப போனவங்க தான் இந்த படத்தில் நாலு நாள் நடிக்கிறதுக்கு தான் அந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர். மொதல் வழி அனுப்பின ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க. ஏய் நான் வழி அனுப்ப வந்தேடா, என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படி தான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் முதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம், என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிக்கிறப்பு தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம் இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தாரு, எங்கே உங்களை நான் வேறு மாதிரி பார்க்குறீங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்கறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி வந்து நின்னீங்க பார்த்தீங்க அப்படி இது பண்ணி அப்படி பார்த்தத நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டராக மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவோங்க வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு என்னன்னா அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒருக்காக பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும், ஆனால் அந்த நடிக்கிற
எல்லாருமே எனக்கு உனக்கு வச்சாங்க, உனக்கு உனக்குன்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் உனக்கு வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல உனக்கு வைக்கணும்னு அவங்க என்னை ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னொடனே ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன், நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம், அடி வாங்க மாட்டோமா என்ன, பல அடி வாங்க மாட்டோம், நான் அந்த மாதிரி வாங்குறது தான். அது எனக்கு இப்போ எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க, கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம், அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதாக நான் இப்போ நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும், அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவிசார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவிசார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவிசார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார், ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார், ஏன்னா காற்றுலேயே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்படி பண்ணுற ஒரு ஆள் இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு. முதல் அவர் அந்த சார் பார்த்தாரு, பார்த்தவொடனே அவர் அவ்வளோ ரசித்தார், இது இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க. அவரை ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான், எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றதை யோசிக்கணும், முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிச்சு ரசிக்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது, திருப்பி அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் திங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க. ஒவ்வொரு டைலாகும் நம் சரவணோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அதை இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு, ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது, அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ, நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க, நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக், நான் நடக்கும்போது இந்த ஒன்றுனா யோசிப்போம் நம்ம நடைய மாற்றணும் அப்படின்னு, இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்துக்கணும், இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம், டைரக்டரும் அப்படி எடுப்பார், ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாற்றினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்குனது அந்த மியூசிக்கில். நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி, தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும், அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன ரெண்டு பேருமே. நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கலாம் யார் யார் தனக்கு வேணும்னு, நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும், வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன், நான் வந்தது எனக்கே தெரியாது, திடீர்னு ஒன்றால் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன் சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன், சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இதை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆ இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது, ரொம்ப முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையான்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள்.
என்னென்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பற்றி பற்றி பார்த்துக்கிறவன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே. சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷார்ட் போதும், ட்ரெய்லரில் வந்துச்சு பாருங்கள். தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா, வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எழுந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு 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 இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் ரொம்ப ஏ நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய படம் வந்தால் ரெண்டு வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் போவோம். 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, அது ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணன் ரவி அண்ணன் உள்ளே வந்திருக்காரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்ருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது வேறு ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.